தர்மபுரி மாவட்டத்தில் பலரும் இயற்கை விவசாயத்தின் பக்கம் தங்களது பார்வையை திருப்பியுள்ளனர். கரும்பு, மஞ்சள், மிளகு, வாழை என ரசாயக்கலனற்ற இயற்கையோடு இணைந்த விவசாயம் தங்களுக்கு மிகுந்த நன்மையை தருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இல்லை, இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும்? வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப மத்திய அரசு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக இன்றைய சூழலில் இயற்கை விவசாயம் மேற்கொள்ளும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அரசு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. இந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை விவசாயத்தின் பக்கம் திரும்பியுள்ளனர். குறிப்பாக சிங்கப்பூரில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி கை நிறைய சம்பளம் வாங்கி வந்த கணேசன் மற்றும் அவரது மனைவி விமலா தேவி அந்நாட்டில் குடியுரிமை பெற்ற நிலையில் தற்போது அங்கிருந்து வந்து தனது சொந்த மாவட்டமான தருமபுரி மாவட்டத்தின் சிட்லிங் பள்ளத்தாக்கு பகுதியில் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர். பல பழக்கும் சாலைகள், பறந்து செல்லும் வாகனங்கள், வானுயர்ந்த அலுவலக கட்டடங்களில் அனைத்து வசதிகளுடன் பணியாற்றி வாழ்ந்து வந்த இந்த குடும்பத்தினர் தற்போது வயல்காட்டில் ஆடு மாடுகளுடன் ஓடியாடி வேலை பார்த்து விளைநிலங்களில் வியர்வை துளைகளை சிந்தி தலை நிமிர்ந்து நிற்கின்றனர். ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டால் தற்போது பல்வேறு உயிரினங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வரும் நிலையில் கணேசன் குடும்பத்தினர் இயற்கை முறையில் விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டு சர்க்கரை தயாரித்து அதை நேரடியாக நுகர்வோருக்கு சரியான விலையில் வழங்கும் பணிகளையும் இவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அரசு இவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சூரிய கூடார வளர்த்தி குடில் அமைக்கவும் மானிய உதவிகளை வேளாண் திட்டங்கள் மூலம் வழங்கியுள்ளது. கரும்பு, மஞ்சள், மிளகு, வாழை, நெல் சாகுபடியுடன் நாட்டு மாடுகள் வளர்ப்பு, ஆடு கோழிகள் வளர்ப்பு உள்ளிட்டவைகளையும் சிறந்த முறையில் செய்து வருகின்றனர். சிங்கப்பூரில் வாழ்ந்த நாட்கள் இயந்திரமாகவும் தற்போது சிட்லிங் விவசாய வாழ்க்கை இயற்கையின் அற்புதமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கிறார் கணேசன். நான் கணேசன், தருமபுரி மாவட்டத்தில் இருக்குங்க. நான் குடும்பத்தோடு சிங்கப்பூரில் வந்து ஒரு 17 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லா சௌகரியமும் இருக்குது. பட்டு இருந்தாலும் நமக்கு தாய்நாடு, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு மன திருப்தி இல்லாமல் இருந்தது. சரி, இன்னுமே நமக்கு தேவையானது விவசாயம் தான். ஏன்னா ஹெல்த்து பார்த்தோம்னாக்க உடல் நலம், மனநலம் இதெல்லாமே வந்து அங்கே வந்து ஒரு மெஷின் லைஃப் மாதிரியே ஓடிட்டுருப்பாங்க. இங்கே வந்தோம்னாக்க நமக்கு வந்து நமக்கு தேவைன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை இது பண்ணலாம். விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வேலை இருந்தாலுமே நமக்கான திருப்தி அதில் இருந்துகிட்ருக்குங்க. அது இயற்கை உணவை தேடி செல்கிற அளவுக்கு மனநிலை வந்துடுச்சிங்க. அந்த அளவுக்கு விவசாயிகளும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி கொண்டு வரணுங்க. கன்சியூமர் சைடும் வந்து இன்னும், அதாவது இயற்கை விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து பண்ணாங்கனாக்க இயற்கை விவசாயம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு இந்தியாவோட பேரவே தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு 70% ஆஃப் பீப்புள் இன்னும் வந்து அக்ரிகல்ச்சர் தான் பிரதான தொழிலாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இயற்கை விவசாயம் நல்லா கை கொடுக்கும். கவர்மெண்ட்டு பார்த்திங்கனாக்கா இப்போ நாங்களே வந்து சோலார் ட்ரையர், இல்லை டிராக்டர், பவர் டில்லர் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கோங்க. மெக்கானிசம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு எய்டெல்லாம் கொடுத்து வந்து நல்ல அப்ரோச்சபுளாக பண்ணுறாங்கங்க. இயற்கை விவசாய முறைகளுக்கு அரசு ஊக்கம் அளித்து வரும் வேளையில் அனைத்து விவசாயிகளுமே நஞ்சில்லா உணவு உற்பத்தியில் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்பது இதுபோன்ற விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து மா தண்டபாணி. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.